ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு அழகான சிறுமியை நான் கையில் ரெண்டு ஆப்பிள் வச்சுருந்தேன். அங்கே வந்து அவங்களோட அம்மா வந்து, நீ ரெண்டு ஆப்பிள் வச்சுருக்க, ஒரு ஆப்பிள் ஒன்று கொடு அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குழந்தை வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிடுச்சு. திருப்பி உடனே பார்த்தீங்கன்னா 100 ஆப்பிளையும் அந்த பொண்ணு கடிச்சிட்டேன். அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னே ஒன்றுமே புரியல. ஏமாற்றத எப்படி வெளி காட்டுறதுனே தெரியல அவங்க அம்மாவால். உடனே அந்த சிறுமி டக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா, அம்மா இந்த ஆப்பிள் மட்டும்தான் ஸ்வீட்டாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பிளை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க அம்மாவுக்கு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாருன்னா இருங்க, உங்கள் அனுபவம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், அறிவு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பற்றி கணிப்பது, அதாவது ஜட்ஜ் பண்ணுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அவங்களோட உண்மையான கேரக்டர் தெரியும். ஸோ இந்த கதையை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஊரில் ரெண்டு சகோதரர்கள், அதாவது அண்ணனும் தம்பியும். அந்த ரெண்டு பேரில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டுது, தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, வேணாம்னு இருந்துட்டான். அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. எப்படிப்பட்ட நிலம்னா, நல்ல விளையக்கூடிய நிலம். அப்பா விட்டுட்டு போன சொத்து, தனித்தனியாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணங்காரன் கல்யாணம் ஆனவன். அவன் என்ன நினைப்பான்னா, நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அதனால கடைசி காலத்தில் நம்மளை காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதாவது முதுமையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் என் தம்பிக்கு தான் யாருமே இல்லை, அவன் கல்யாணமே பண்ணிக்கல, தனி ஆள். அவனுக்கு வயசானா அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அதனால அவன் தான் அதிகமாக பணம் சேர்க்கணும், அதுக்கு நாம தான் எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அண்ணங்காரன் நினைப்பான். அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுவான். ஒரு நாள் ராத்திரி ஒரு சாக்கு நிறைய நெல்லை போட்டு எடுத்து கட்டிட்டான். கட்டி தூக்கிட்டு போறான். தம்பி வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த களஞ்சியத்துல நெல்லை கொட்டி விட்டு பேசாம திரும்பி வந்துட்டான். அவனுக்கு தெரியாம இதை செஞ்சுட்டான். ஏன்னா தம்பி கிட்ட நேரடியா கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், அதனால இப்படி ரகசியமா போய் அவனுக்கு தெரியாமலே அவன் வீட்டு களஞ்சியத்துல தானியத்தை கொட்டி விட்டு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியாம. ஆனா இதே நேரத்துல தம்பிக்காரன் என்ன யோசனை பண்ணான் தெரியுமா, நாம வந்து தனி ஆளு, ஆனா அண்ணன் குடும்பம் பெருசு, அதனால எனக்கு அதிகமா எதுவும் தேவையில்லை, அண்ணனுக்கு தான் தேவை அதிகம், குடும்பத்துல உள்ளவங்களெல்லாம் காப்பாத்தணும், அவருக்கு தான் நாம ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சான். இவனும் அதே மாதிரி யோசனை பண்ணான், நேரில் கொடுத்தா அவர் எதுவும் வாங்கிக்க மாட்டார், அதனால எப்படியாவது வேற வழியில தான் நாம அவருக்கு உதவி செய்யணும்னு யோசனை பண்ணான். அதனால இவனும் ராத்திரியோட ராத்திரியா ஒரு சாக்கு நிறைய தானியத்தை கொட்டி கட்டி எடுத்துக்கிட்டான். அண்ணனோட களஞ்சியத்துல கொட்டி விட்டு கம்முன்னு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி இவனும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதாவது அண்ணன் நல்லா இருக்கணுமேனு நினைச்சு தம்பிக்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான், தம்பி நல்லா இருக்கணுமேனு நினைச்சு அண்ணங்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, நடு ராத்திரி அண்ணங்காரன் எழுந்திரிச்சான். வழக்கம் போல நெல் மூட்டையை தூக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போறான். அதே நேரம் தம்பியும் எழுந்திரிச்சான், நெல் மூட்டையை தூக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போறான். ரெண்டு தெருவும் சந்திக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிந்து பாக்குறாங்க யாருன்னு. அடடே தம்பி நீயா அண்ணா அவன், ஆமா அண்ணே நீங்களா அண்ணா இவன். ரொம்ப காலமா ரகசியமா நடந்துகிட்டு இருந்தது என்னங்கிற விஷயம் அப்பதான் அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. இது நடந்து ரொம்ப காலம் கழிச்சு அந்த ஊர்ல கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடினாங்களாம். ஒரு புனிதமான இடம் தேவை, நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட இடம் எதுன்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்களாம். எல்லாரும் ஒரு மனதா முடிவு பண்ண இடம் எது தெரியுமா, அந்த அண்ணனும் தம்பியும் நடு ராத்திரியில சந்திச்சுக்கிட்ட அந்த இடம் தான், அதுதான் புனிதமான இடம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல தான் கோயிலையும் கட்டினாங்களாம். கடவுளை வணங்குகிறவர் வணங்காதவர் அப்படிங்கிற அடிப்படையில சமயத்தை கண்டறிவதில்லை, அன்பு செலுத்துகிறவர் செலுத்தாதவர் அப்படிங்கிற ரெண்டு வகையினரில் தான் சமயம் கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் கருத்து. இந்த காலத்துல எல்லாம் சகோதர பாசம் இப்படியா இருக்குது. ஒருத்தன் சொன்னான், எங்க வீட்டுல பங்கு பிரிச்சப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எங்க அண்ணங்கிட்டயே கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா, ரொம்ப பெருமையா, பரவாயில்லையே உங்க அப்பா விட்டுட்டு போனது எவ்வளவு இருக்கும்னு, அது என்ன சுமாரா ஒரு 50,000 இருக்கும்னா, என்ன சொத்தான்னு கேட்டேன், இல்லைங்க கடன் அப்படின்னா, அதனாலதான் கடன் இருக்குங்கிறதுனாலதான் அண்ணங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு தாராளமா சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். இப்படி இருக்குது சகோதர பாசம். ஆனா பாசம்ங்கிறது ரொம்ப உயர்வானது, அது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு உதாரணம். குடும்பத்துல மற்றவர்கள்ட்ட நேசத்தோடையும் பாசத்தோடையும் பழகினாதான் வாழ்க்கை இனிமையா அமையும். கல்யாணத்துக்கு போயிருந்தியா எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது, சாப்பாடு சரியில்லை, சாம்பார்ல உப்பு பத்தல,
இப்படி அடுக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம். எப்பவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறத சொல்றதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியா இருந்ததுங்கிறத சொல்றதுக்கு அவன் ஆசைப்படுறது இல்ல. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாள்ல நடுவுல ஒரு சின்ன கருப்பு புள்ளிய வைங்க, அத ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டா கருப்பு புள்ளின்னு தான் சொல்வார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியத்தான் அவர் கவனிக்கிறார். அந்த புள்ளியை சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளை பகுதியை அவர் கவனிக்கிறது இல்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம், முகத்தை பாக்குறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முகத்துல நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கண்ணத்துல ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணுல படும். கருப்பா ஒரு மச்ச இருந்தா அதைத்தான் நாம முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனிச்சு கூர்ந்து பாக்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகள் எல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன்? காலையில ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பாக்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்ப ஒரு கும்பல்ல கலவரம், பத்திரிகையில செய்தி எப்படி வருது? கலவரத்துல 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்துல 918 பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறது இல்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகள்ல அதிகமா வருது. எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்துல மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களை எல்லாம் நாம இழந்துடுறோம். இன்னைக்கு விமான விபத்துல 214 பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 2 லட்சம் பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கறது நேரடியான செய்தி. ஆனாலும் செத்ததுதான் செய்தியா வரும். சௌக்கியமா போனவங்களை பத்தி வெளியில தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு நாம கத்துக்கணும். இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. அதையெல்லாம் கவனிச்சு பாக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்துல வாழைப்பழத்தோல்ல காலை வச்சிருப்பீங்க, வழிக்கு விழுந்துட்டீங்க. வழிக்கு விழுந்ததுதான் நமக்கு பெருசா தெரியும். நாள் பூரா நாம நல்லா நடந்துகிட்டு இருந்தோமே அப்படிங்கறது தெரியாது பெருசா. நமது பலம் என்னங்கிறதுலதான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாத்திக்காதவன் எந்த காலத்திலயும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது. ஆகையினால வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்புங்க, பாசிட்டிவ் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்த கூட சில பேர் பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவா எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்துல 2 சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்ல அதனாலதான் நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். அதனால வாழ்க்கைய அவரவர்கள் பாக்குற பார்வை வேற வேற மாதிரி. எதையும் எதிர்மறையா எடுத்துக்கப்படாது, ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். நான் கணக்குல ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வெக்கப்படுறது இல்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாரா தான் இருக்குது, ஆனா அதை நாம சரியா உபயோகப்படுத்துறது இல்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமா போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமா மனுஷனால கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனா முடியும்னு நிரூபிச்சு காட்டினவங்க இந்த உலகத்துல 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாம 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழிச்சு பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டா அதை நொடிகள்ல சொல்றாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லி விடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லல. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டா அதுக்கு யாராலையும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையா கத்துக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையா இது சம்பந்தமா ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்துல கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை.
இந்த உலகத்துல பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம், ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு விட்றோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ள மனுஷ மூளை அந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம், தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு, வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைச்ச கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்டுருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது, அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளால ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டோம். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா முதுகை தடவிக்கிட்டேன். ஒருத்தர் முகத்தை உண்மன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கு, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னு அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அது என்னென்னா, முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா, இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்பவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசக்கூடாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடக்கூடாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னன்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்ற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யா சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியா சொல்லணுமா, சில சமயம் தேவைப்பட்டா பொய்யை உண்மையா கூட மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையா மாத்திக்கிறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள் கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கத்துக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால சில பிரச்சனைகளை தீர்த்திட முடியுமா. அப்புறம் 11வது குறிப்பு என்னன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும்
வெளியில பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்றாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடிதான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பாக்கணும். இந்த காலத்துல எல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோட நின்றுகிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோட நின்றுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்துல என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட 1 வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த 1 வருஷக்கேடு என்னையோட முடியுது, அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமா. ஒருத்தர் ரொம்ப கவலையோட வந்தார், ஏன் இப்படி ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை நிமிந்து பார்த்தார், என்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிவிட்டான் சார், அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆகிட்டேன்னாரு. அதுக்காக நீங்க பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, அவர் என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் உடனே ஓஷோ சொல்லி இருக்கிற சில கருத்துக்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இதை பாருங்க, இந்த உலகத்துல பல பெரிய மேதாவிகள்லாம் சாதாரண மக்கள் கண்ணுக்கு பைத்தியமா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விவரத்தை சொன்னேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க கவலைப்படுறதில்ல, எதுக்கும் இறுக்கம் அடையறதில்ல, சாவை கண்டு பயப்படுறதில்ல, அற்பமான மகிழ்ச்சிக்கு ஆசைப்படுறதில்ல. அவங்க வந்து முழுமையா வாழறாங்க, மற்றவங்கள இது பாதிக்குது. ஏன்னா இவங்களால அவங்க மாதிரி அலட்டிக்காம இருக்க முடியறதில்ல, அதனால இருக்க ஆரம்பிச்சு விடுறாங்க. அவங்க கிடக்குறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால நமக்கெல்லாம் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை இருக்கிறது நல்லதுதான். அப்படி இருந்தாதான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஒரு மனநல மருத்துவமனையில ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு, தான் குணமாயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் கிட்ட விவரத்தை சொன்னார், இது மாதிரி எனக்கு மனசுல தோணுதுங்க, நான் தெளிஞ்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் சொன்னார், நீங்க சொல்றது சரியா தான் இருக்கும், இருந்தாலும் உங்களை இங்கேயே வச்சிருந்து சில சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னார். சரிங்கன்னார் அவரு. அதே மாதிரி அவரை மேற்கொண்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்றது உண்மைதான்னு தெரிஞ்சது. இவர் புத்தி சுவாதீனம் சரியா இருந்தது, இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி, நீங்க சொன்னது சரி, இனிமே நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய அனுபவங்களை சொன்னாராம், எப்படி இருந்தது மருத்துவமனை வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்லாம். அப்போ இவர் சொன்னாராம், இதை பாருங்க, நான் 1 வருஷம் பைத்தியங்களோட பைத்தியமா வாழ்ந்தேன், அதுல கொஞ்சம் கூட எனக்கு சிரமம் தெரியல, அந்த 1 வருஷமும் 1 வினாடியா போனது மாதிரி இருக்குது. ஆனா நான் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் அவங்களோட இருந்தேன் பாருங்க, அந்த 1 வாரம் தான் எனக்கு 1 யுகமா தெரிஞ்சது, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். அதனால ஒரு கூட்டத்திலிருந்து வேறுபட்டு வாழறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்துடலாம், பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி சுவாதீனம் உள்ளவனா இருக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது மற்றவர்களை அனுசரிச்சு வாழணும், பைத்தியங்களுக்கு மத்தியில பைத்தியமா இருந்தாதான் சுகம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்ற உண்மை. ஹிட்லர் ஒரு சமயம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனாராம் பார்வையிடறதுக்காக. மன நோயாளிகளை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு அங்க உள்ள டாக்டர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, ஹிட்லர் வரப்போறார், வந்தது எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு நீங்க சொல்லணும் கத்தணும்னு சொல்லி வச்சிருக்காரு. சரின்ட்டு நிக்கிறாங்க, ஹிட்லர் வந்தார், சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் கத்துனாங்க ஹிட்லர் வாழ்கன்னு. ஒருத்தர் மட்டும் கத்தாம அமைதியா நின்றுட்டு இருந்தார். ஹிட்லர் அவர்கிட்ட போய், ஏன் நீங்க மட்டும் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லாம நிக்கிறீங்கன்னார். அதுக்கு அவர் மெதுவா, நான் பைத்தியக்காரன் இல்ல டாக்டர் அப்படின்னாராம். அதனால வந்து பைத்தியங்களோடு பைத்தியமா வாழறதுங்கிறது ஒரு சுகம். இந்த உலகத்துல ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை நமக்கு தேவை. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம கொண்டாடுவோம். என்னை தேடி ஒருத்தர் வந்தார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்க சந்தேகம்னு கேட்டேன். யார் என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமா பேசுற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன்.
அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாம் சரியா போடும் அப்படின்னு. என்ன என்ன செய்ய சொல்றீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியானார். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது முதல்ல நாம் தெரிய வேண்டியது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரில் உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது கருத்து என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னென்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசணும். எட்டாவது குறிப்பு என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமாக சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பெரிய பொய்யாக சொல்லணும், அதை நம்பும்படியாக சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை கூட உண்மையாக மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன், நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையாக மாற்றுறது. இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். பதினோராவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில் பேசணும், உள் மனசு எவ்வளவு ஒட்டட பொழிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. பன்னிரெண்டாவது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமாக கிடைச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின் படி நடந்தால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்திலேயே நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோடு நின்றுகிட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். ஒரு மெதுவாக கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினச்சி எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால் நல்ல நண்பர்களாக பார்த்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சுலபமாக வெற்றி கிடைக்கும். பதினோராம் நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்ன நீங்க மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல, யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணின, நான் எதுக்காக உன்ன மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேரு அபு சாலிஹ் மூசா, இங்க இருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்துல தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி, அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில மிதந்து வந்தது, அவசரத்துல அதை எடுத்து
சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாம அந்த பொருளை சாப்பிடுறது ஹராமா. ஹராமான அந்த பழம் வந்து என் வயத்துக்குள்ள போனதுல இருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமா பாத்துக்கிட்டே வந்தேன். உங்க தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால நான் சாப்பிட்ட பழம் இங்க இருந்துதான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்க தான். நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலாலா குற்றம் நிவர்த்தியா தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமை ஆச்சரியத்தோட அந்த இளைஞரை கூர்ந்து கவனிச்சார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு நீ வந்து தண்டனையை ஏத்துக்கத்தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவுடைகள் செய்யணும்னார். பணிவுடை செய்யறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோட அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்துல அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவுடை காலம் 12 வருஷம் முடிஞ்சது. ஆனா தண்டனை இதோட முடிஞ்சுட்டதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியா இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்கு, அதை நீ ஏத்துக்கணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கல திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இறைநேசர் செல்வர் சௌமை அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபுசாலிக் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்கள்ல முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறா இருந்தார் பாத்திமா. உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகா இருந்தாங்க. மறுநாள் சௌமை அபுசாலிக கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுதான் சொல்லியிருந்த நேத்து முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவ கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவ கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவ போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னா. 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடரா மானசீகமா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபுசாலிக் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆன்மீக மேதையா உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசுல ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ஃபாதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், பொய்யின்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாசத்துக்கு 1 தடவை ஏதாவது கோபம் வந்தா கையில கிடைக்கிறத எடுத்து உங்க மேல எரிவா, நீங்க தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவர் மாசம் 1 தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் 1 தடவை அப்படி செய்யறா, இதுதான் உண்மை அப்படின்னா. ஒரு சீடன், அந்த காலத்துல அஹிம்சைக்கு மரியாதை அதிகமா இருந்தது, இந்த காலத்துல வந்து ஹிம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார். உண்மையை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது, சீடர்கள் அதிகமா இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனா காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார், சீக்கிய கதை. அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போற இடம்லாம் மக்கள் வெள்ளம், அவர் பின்னாடியே போயிட்டு இருந்ததுதான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் போனார் ஒருத்தர். அவரு குருநானக்கோட நண்பர். அவர் நேரா போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை 1000 சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசா சிரிச்சார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சு குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். 1000கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க. ஒரு சாலை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்துல இருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டிச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்கலாம் பாதி பேர் உடனே கதைஞ்சு ஓடினாங்க. அவங்க அவங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிட்டு மடியில கட்டிக்கிட்டு சொல்லிக்காம கொள்ளாம நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்க மறுபடியும் ஒரு பண மழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்க வெள்ளி காசா கொட்டுது. இப்பவும் இருந்த கூட்டத்துல பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சு ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போறார். இன்னொரு ஊர்ல மறுபடியும் பணமழை, இந்த தடவை வெறும் தங்க காசா வந்து விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சு ஓடி போய் தங்க காசை அள்ளிக்கிட்டு அம்பேல் ஆயிட்டு. குருநானக் திரும்பி பார்த்தார்.
கடைசியா எஞ்சி இருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாம இவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார். நீதான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாரான் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல. காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா காசு நமக்கு அடிமையா இருக்கணும், வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், நாம காசுக்கு அடிமையாயிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுதுதான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரா நழுவி போயிட்டாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமா கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான். கடைசியில நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாரான் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்க இப்போ உட்காந்துகிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில பெட்டியில பணம் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும், அதனால நீங்க எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. விழுந்தது உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, கபீரை சந்திச்சு பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, ரெண்டு ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதனால அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சந்திக்க வச்சுடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க. இது மாதிரி அவர் கபீர் இந்த ஊர்ல இருக்கிறதா தெரியுது, சந்திச்சா தேவையில்லைன்னு. சரி, கபீரை சந்திக்கலாம், ஆனா அவரோட பேசுறத பத்தி நான் எதையும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு விட்டார் பரீத். ஏன், கபீரோட நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். அவரோட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னாரு அவர். இங்க நிலைமை இப்படி, கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா, இது மாதிரி பரீத் காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சது. உடனே அவங்களும் நீங்க ஷேக் பரீத்தை சந்திச்சு பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கபீர் சொன்னாராம், நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம், வார்த்தைகளால பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம். இருந்தாலும் ரெண்டு பக்கத்துல இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல. எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாம இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. கபீர் வந்து பரீத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார். அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவர் அழைச்சிட்டு வந்தார். ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. கபீர் ஆசிரமத்துல ரெண்டு பேரும் மௌனமா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. அதை கேட்டதும் லேசா சிரிச்சாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையாம். ஒரு நாள் பூரா இப்படியே போயிட்டுது. அதுக்கப்புறம் பரீத் கபீர்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கபீர் சொன்னார், நாங்க ரெண்டு பேரும் உணர்ந்ததை சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது, எல்லாமும் உணர்ந்த பரீத்துக்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால பேசல அப்படின்னார். இதே மாதிரி பரீத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்க பேசலன்னு. எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாதுன்னார் அவரு. ஞானிகள் ரெண்டு பேரும் பேசி இருந்தா என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சதான் சீடர்களுக்கு. உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்திச்சாங்க. சந்திச்ச உடனே ஏதாவது பேசலாம்ல, பேசல, ரெண்டு பேருமே மௌனமா இருந்தாங்க. இந்த ஞானிகள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஆர்வமா பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கணவனை தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரிச்சார், ஏன்பா இவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க, நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சார் இவ்வளவு காலமும் பிரிஞ்சு இருக்கிறது மாதிரி ஆச்சு, அதனால அவசரப்படாம பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னாரா. அதனால பேச்சு பெருசுதான், இருந்தாலும் மௌனம் அதை விட பெரியது அப்படிங்கறத ஒரு வாழ்வியல் உண்மையாக நாம புரிஞ்சுக்கணும். ஒரு சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவரு காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான்.
பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர் கிட்டே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல, நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான், அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென், இந்தியாவிலிருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல, எல்லாத்திலையும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்யறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல. சென் மார்க்கத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார், என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு, நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பாக்குறேன்னாரு இவர், நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர், உண்டுன்னார். என்னன்னு கேட்டார், நேத்திக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம், அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியா, 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பாப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னன்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான், இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும், வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது, வறுமைய சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அடுத்தது ஒண்ணு பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மள குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா, புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாம குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா, டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதுங்கிற கற்பனையில இருக்கிறவங்களாம், நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசு அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும், ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது,
அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டை ஆயிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமா மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியா வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம் தான் இருந்தது, ஒரே ராத்திரியில 30,000 ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டு. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்துல அடங்காது. அதனால அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்க உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமேன்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவுதானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்க வந்து சேர்ந்த சமயத்துல அந்த ஆசிரமத்தின் மண் தரைய ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமா இருந்தது, அது காத்துல கலந்தது, சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது, ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரன அடிக்கிறதுக்காக கைய வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிவிட்டான், குருவே உங்க உத்தரவுப்படிதான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனா அந்த ஆள் என்ன அடிக்க வர்றான் அப்படின்னா. குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார். இத பாருப்பா, உன்னுடைய எண்ணங்கள்ல பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பாக்கலான்னுட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்துல அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான். அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேல தூவனான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாப்புனான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குரு கிட்ட ஓடனான், ஐயா அந்த ஆள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போ அவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கூட்டி பெருக்கின புழுதியெல்லாம் 1 வாளி தண்ணியில போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில ஊத்தினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல, அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னா. எதுக்கு நன்றி தெரியுமா, எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியா இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இத கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார், இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். இனிமே நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டுதுன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இந்த காலத்துல ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மைய வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார். இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவரு ஒரு கோடீஸ்வரர், நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க. இவரும் தன்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் 3 பிச்சைக்காரர்கள் இவரை தேடி வந்தாங்க. ஏதாவது பொருள் உதவி பெறலாம்னு நினைச்சு 3 பேரும் ஒரே நேரத்துல வரல, தனித்தனியா வந்தாங்க. முதல் பிச்சைக்காரன் காலையில வந்தான். இவர் முன்னாடி வந்து நின்னான். ஐயா எனக்கு 5 ரூபா வேணும், தயவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். இவன் அப்படி கேட்டதான் அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, நான் ஏதோ உங்ககிட்ட கடன்பட்டு இருக்கிறது மாதிரியும்,
அதை திருப்பி கொடுன்னு கேக்குறது மாதிரி இருக்குது. இவ்வளவு அதிகாரத்தோட பிச்சை கேக்குறேன், எவ்வளவு துணிச்சல் உனக்கு, உனக்கு 5 ரூபாயெல்லாம் தர முடியாது, இந்த 2 ரூபா எடுத்துட்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபாயை தூக்கி எறிஞ்சார். அவன் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அடுத்தபடியா மத்தியானமே ஒரு பிச்சைக்காரன் வந்தான். இவன் எப்படி கேட்டான் தெரியுமா, ஐயா 10 நாளா ஒருவேளை உணவு கூட சாப்பிடல, தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கன்னா. உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார். நீங்களா பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் அது எனக்கு போதும்னா, இந்தா 10 ரூபா இதை வச்சுக்கோ ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னார். அவன் அந்த 10 ரூபாய வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா சாயந்தரமா 3வது பிச்சைக்காரன் வந்தான். இவன் கேட்ட விதம் எப்படி தெரியுமா, மகாராஜா உங்களுடைய உயர்ந்த குணத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால உங்களை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம்னு வந்தேன். அற வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா. உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா தயவு பண்ணி உட்காருங்க, நீங்க ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறீங்க, முதல்ல சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். அவன் சாப்பிட்டு முடிச்சான். அதுக்கப்புறம் இவர் கேட்டார், இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் உங்களுக்குன்னார். அந்த பிச்சைக்காரன் இந்த அன்புக்கு நிகழ்ந்து, ஐயா பசியோட வந்தேன், அறுசுவை விருந்தே படைச்சுட்டீங்க, அது போதும் எனக்கு, வேற எதுவும் தேவையில்லை, நீங்க என் பேர்ல காட்டுற அன்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னா. இவனுடைய பரிவான இந்த வார்த்தைகள் அவர் மனசை தொட்டுது. அவன் பேர்ல இருந்த அன்பு பல மடங்கு அதிகமாச்சு. அதோட விளைவு என்ன தெரியுமா, இத பாருப்பா இனிமே நீ வெளியில எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருந்துருன்னார். தன்னுடைய பங்களாவுக்கு பக்கத்திலேயே அந்த ஆளுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்தார். கடைசி வரைக்கும் அந்த ஆளை தனக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். இந்த கதைய சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். இறைவன் அந்த கோடீஸ்வரன் மாதிரியா, அந்த 3 வகையான பிச்சைக்காரர்களும் 3 வகையான பக்தர்களும். இன்றைக்கு உள்ள பக்தர்கள்லாம் இந்த 3 வகையில ஒரு வகையை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. முதல் வகை தான் அதிகமா இருக்கும், 3வது வகை ரொம்ப அபூர்வம். நம்ம ஊர் பக்கம் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் செலவு பண்ண பயப்படுவார். 1 பைசா ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால ரொம்ப யோசனை பண்ணுவார். இவரை தேடிட்டு ஒரு நாள் சில பிச்சைக்காரர்கள்லாம் வந்தாங்க. ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிச்சைக்காரர்கள் சங்கம்னு ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நீங்க 1000 ரூபாய் நிதி உதவி பண்ணுனா தேவையில்லைன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு அவர். சரி 100 ரூபாயாவது கொடுங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் முடியாதுன்னார். இவங்க இன்னமும் இறங்கி வந்தாங்க. சரி 10 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு ஒரே முடிவா சொல்றாரு அவர். கடைசியா 10 காசாவது கொடுங்க சார், வாங்கிட்டு போறோம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் இந்த கும்பல்ல இருந்து. அது கூட என்கிட்ட கிடையாதுன்னு ரொம்ப துல்லியமா சொல்லிவிட்டார் அந்த பெரிய மனிதர். அதாவது எதுவுமே கொடுக்க முடியாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு விட்டார். அப்ப இந்த கும்பல்ல இருந்து ஒருத்தர் சொன்னார், சரி நீங்க எதுவுமே தர முடியாதுங்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு செய்யுங்களேன்னாங்க. என்ன செய்யணும்னார். பேசாம நீங்களும் எங்க சங்கத்துல ஒரு மெம்பரா சேர்ந்துருங்க அப்படின்னாங்களாம். இப்படி இருக்கிற மனிதர்கள் அதிகம். அதனால இந்த 3 பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிற இந்த கதையிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி பேசணும், எப்படி பக்தி செலுத்தணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற கருத்து பூராவும் இந்த அறவுரையிலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம். மனுநீதி சோழன் வரலாறு நமக்கு தெரியும். அது மாதிரி நீதி தவறாத ஆட்சியாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஹசரத் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர், இஸ்லாத்தின் 2வது கலீஃபா இவர். அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மன்னருக்கு ஒரு மகன், அவர் பேரு அபு ஷஹ்மா. அந்த மிசர் நாட்டு கவர்னர் அமர் பின் ஆஸ் அந்த மன்னருடைய மகன் கவர்னர் அவர்களுடைய கவனிப்புல இருந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் அவர் மதுபானா இருந்தார். கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தர்ம சங்கடமா போட்டுது. அவர் செஞ்சது மன்னருடைய மகன். கவர்னர் யோசனை பண்ணார். அவர் மெதுவா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். அதிகமா அவரை கஷ்டப்படுத்தாம ஒரு சின்ன தண்டனை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துட்டார். ஏதோ பேருக்கு ஒரு தண்டனை, அவ்வளவுதான். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய மகன்கிறதுனால கவர்னர் லேசான தண்டனையோட விட்டுட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டார். உடனே கவர்னருக்கு தகவல் அனுப்பினார், அமர் பின் ஆஸ் அவர்களே, என்னுடைய மகன் மதுபானா இருந்து இருக்கிறான், அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுத்திருக்கீங்க. கலீஃபாவின் மகன்கிற காரணத்தினால குறைவான தண்டனையை கொடுத்ததாக கேள்விப்படுறேன். இது ஷரியத்தின்படி மாபெரும் குற்றம், உங்களுடைய நடத்தையும் மன்னிக்க கூடியதல்ல. இந்த கடிதம் கண்ட உடனே மகன் அபு ஷஹ்மாவை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு கடிதம் எழுதினார். அதை பார்த்தார் கவர்னர். உடனே கலீஃபாவின் மகனை மதீனாவுக்கு அனுப்பி வச்சார். மன்னர் முன்னாடி நீதி விசாரணை நடக்குது. தன்னுடைய மகனுக்கு சவுக்கடி வழங்கும்படியா உத்தரவிடுறார் ஹசரத் உமர் பின்
கத்தா தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கூடியிருந்தவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த வேண்டுகோளை வந்து மன்னர் ஏத்துக்கல. நீதியின் முன்னால் தந்தை மகன் அன்பு நேசம் உறவு இந்த முறைகளை எல்லாம் கவனிக்க முடியாது. குற்றம் செஞ்சவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னாரா. எல்லா ஆட்சியாளர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது. அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல அவரை பார்க்க ஒரு பெரிய மனிதர் வந்தார். இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமா வந்திருக்கிறார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுகிட்டார். உடனே அது வரைக்கும் எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்க அணைச்சுட்டு இன்னொரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டாராம். இந்த செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இதுக்கு அவரு சொன்னார், ஐயா நீங்க வந்த போது இங்க எரிஞ்சுகிட்டு இருந்தது அரசாங்க விளக்கு, இப்ப எரியறது சொந்த விளக்கு. சொந்த விஷயங்களை பேசுறப்போ அரசாங்க பணத்தை செலவு பண்ணப்படாது, அதனாலதான் விளக்க மாத்தனே அப்படின்னாராம். இப்படி எல்லாம் பல பேர் இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாம் பல பேர் அப்படி இருக்கிறது இல்ல. ஒருத்தர் அப்படிதான் அரசாங்க விஷயங்களை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு பெரிய தொழில் அதிபர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். இவரு சடார்னு எழுந்திருச்சு எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்க அணைச்சுட்டார். எங்கும் ஒரே இருட்டு. ஏன் விளக்க அணைச்சுட்டீங்கன்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இங்க நடக்கிறது மத்தவங்க கண்ணுல பட்டுறப்படாது அப்படிங்கறதுக்காக தான் விளக்க அணைச்சேன். நீங்க கொண்டு வந்திருக்கிறத அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு போடுங்க, அதுக்கப்புறமா விளக்க போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரா இவர். ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்துல ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்குது. அங்க அவசர வைத்தியம், அவர் பொழைச்சுக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்துல போர்கள் அதிகம், அதுல அடிபடுறவங்களும் அதிகம். அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமா மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போகணும். எப்படி கொண்டுட்டு போறது? ஒரு கனமான துணிய தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி. அந்த தூளியில அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்துல நடந்துகிட்டு இருந்தது. இதுல என்ன ஒரு சிரமம்னா அவசரமா கொண்டுட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி கொஞ்சம் சீக்கிரமா அவங்கள கொண்டுட்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேல ஏத்தி கொண்டுட்டு போனா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தா போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காம குலுங்காம கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் இல்லையே இது. சரி குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவானா? குதிரை வண்டியில கொண்டுட்டு போனா என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்துதான். இது கொஞ்சம் சௌகரியமா தெரிஞ்சுது, அதனால 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சுதான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணாருன்னா குதிரை வண்டியில படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்யறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போதான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்துதான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவையாக அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சுதான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்பெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவான் யாராக இருந்தாலும். ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடென்ட்னா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னானான்.